ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நிச்சயமாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். ஸோ இன்றைக்கி பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நான் காமிக்க போகிறேன். இது வந்து ராகி மாவு, ராகி மில்லட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி புட்டு ரெடி பண்ணலாங்க. இது புட்டு வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ராகி மாவு. ஸோ நான் வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து ராகி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ ஒரு சம்பளை வந்து நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி கலக்கி மிக்ஸ் பண்ணி டைலூட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கப்பில் வந்து தேங்காவும் சர்க்கரையும் வந்து 2 மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, இந்த தண்ணியை வந்து இதில் இந்த ராகியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எல்லாம் இந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா கொஞ்சம் புட்டு செய்கிறதுக்கான அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். என்னன்னா, நம்மளுக்கு வந்து இது மாதிரி பண்ணுறச்சு நம்மளுக்கு வந்து எந்த லம்ஸே இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து இது மாதிரி பண்ணோம். இப்படி இப்படி பாருங்க, இப்படி தொளிச்சு தொளிச்சுட்டு நம்ம இது மாதிரி நல்லா வந்து லம்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு நம்ம வந்து இது மாதிரி பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இது வந்து நம்மளுக்கு இது மாவு ரெடி ஆயாச்சான்னு எப்படி பார்க்குறதுனா, நீங்கள் இது மாதிரி உருண்டு இப்படி பிடிச்சவொடனே பிடிச்சிட்டு இப்படி பண்ணவொடனே இது மாதிரி உதிரிடுங்க. ஸோ எப்படின்னா வந்து ரெடி ஆகாது, ரெடி ஆகலன்னு அர்த்தம். ஆனால் இது வந்து என்னென்னா, இப்படி நம்ம பிடிச்சவொடனே நம்மளுக்கு வந்து கொலை கொட்டை மாதிரி வந்து நம்மளுக்கு இது வரணும். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து ரெடி, மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலாக எப்படி பார்க்கணுன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி மாதிரி பிடி பிடிக்கிறப்போ, இங்கே பாருங்கள், இது கொலக்கட்டை பிடிக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி இங்கே பாருங்கள், இது கெட்டியாக பிடிச்சோடனே அது உதிராது, உதராமல் இப்படியே இருக்கணும். ப்ளஸ் நம்ம தான் வந்து இது மாதிரி கை இப்படி இது பண்ணி விட்டால் தான் அது ஒடியவங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ இன்னொரு தடவை சொல்கிறோம் பாருங்கள், இந்த மாவை வந்து நம்ம இப்படி பிடிச்சவொடனே கெட்டியாக இப்படி பிடிச்சவொடனே இது இப்படி பிடிச்சிக்கணும் கெட்டியாக. ஸோ இது கெட்டியாக பிடிச்சோடனே இது பாருங்கள், இது உதரவே இல்லை. இப்படியே இந்த கொலக்கொட்டைக்கு நம்ம எப்படி பிடிக்கோமோ அந்த மாதிரி ஒரு கெட்டி அந்த பதத்தில் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்படி பண்ணால் இப்படி இது மாதிரி மெதுவாக வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே நம்மளுக்கு வந்து இந்த மாவு வந்து போட்டு இது லம்ஸ் எல்லாம் இதில் வந்து ஏதோ லம்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணி சப்போஸ் வந்து நம்ம மாவு வந்து கரெக்டான அந்த பதத்துக்கு இல்லைன்னா அப்போ என்ன ஆகிடும்னா, நம்ம இது இப்படி பிடிச்சோடனே இது தங்காது, இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உதிரிடுங்க. ஸோ இது வந்து பிடிச்சி அப்படியே கெட்டியாக பிடிக்கணும், அப்போ தான் வந்து இது ரெடி ஆயாச்சுன்னு. ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து புட்டு கொலால தான் நான் செய்ய போகிறேன், காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து இந்த புட்டு கொலால சேர்த்தா செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால், இந்த தேங்காவும் சக்கரவும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மிக்ஸ் இத்தம் வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஒன்று அது போட்டுடலாங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணோன்னா, எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவை வந்து அது மேலே போட்டுடலாம். மாவு போட்டு திரும்பி நம்ம என்ன பண்ணோன்னா, இன்னொரு லேயருக்கு வந்து திரும்பி நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் வந்து திரும்பி இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து திரும்பி இதில் சேர்த்துடலாங்க. தெரியுதா? இங்கே பாருங்க, இப்போ தேங்காய் இன்னொரு லேயர் தேங்காய் போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த தேங்காய் போட்டுட்டு திரும்பி என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாவை வந்து திரும்பி இதில் சேர்த்துடலாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம், இல்லை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் கிட்ஸுக்கு கூட கொடுக்கலாங்க, ரொம்ப ஹெல்த்தி. இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருமே கூட இதை சாப்பிட்லாம். வாரத்தில் 2 நாளைக்கு வந்து இது மாதிரி நம்ம ராகி அது மாதிரியெல்லாம் நம்ம சேர்த்துக்கணுன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இப்போ கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடலாங்கன்னா, இங்கே இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வேணுமா இருந்துச்சுன்னா இன்னொரு லேயர் தேங்காய் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் வந்து நான்
தேங்காய் வந்து கொஞ்சம் போடுறோங்க. அவ்வளோதான். இது மாதிரி போட்டு இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு இது மாதிரி லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த லிட்டில் இது வச்சுட்டு நம்ம ஸ்டீம் இங்கே பாருங்கள். இது மாதிரி தான் புட்டுக்கோலா கீழே வந்து தண்ணீர் ஒப்பி இருக்கிறேன். இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விட்டோம்னாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம இப்படி விட்டுடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயாச்சு. ஸோ இது இந்த புட்டு கூட வந்து நம்ம சேர்த்து வெல்லம் ப்ளஸ் பனானா. ஸோ சப்போஸ் வந்து இந்த தேங்காயில் வந்து நான் வந்து சக்கரை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் இட்ஸ் ஆப்ஷனல், உங்களுக்கு சக்கரை வேண்டான்னு சொன்னால் நீங்கள் சக்கரை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் தேங்காய் மாத்திரம் போட்டு இது மாதிரி பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டு பிறகு என்ன பண்ணலான்னா, நம்ம சாப்பிட்றப்போ வந்து கொஞ்சமாக வெல்லம் வந்து இதில் சூடாகவே வந்து இதில் வந்து தூவிட்டு ப்ளஸ் இந்த பனானாவோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ ஈவன் இன்னைக்கு 1 இயருக்கு மேலே இருக்கிற கிட்ஸ்க்கு சில்ட்ரன்ஸுங்களுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர். ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு சர்ச்சுக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு இந்த ஃப்ளவரை கொடுத்தாரு. இது கொடுத்து முடிச்சுட்டு அவ சோ ஹாப்பி. இது வந்தது, இது வந்து வந்துட்டு ஒரு 1 ஹவர் கழித்து திரும்பி எனக்கு நான் நெஞ்சுக்கிறோம் பார்க்கவே இல்லை எனக்கு இவ்வளோ பெரிய லெட்டர் ஒன்று அனுப்புவாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு லெட்டர் வந்தது. ஸோ இந்த லெட்டரில் வந்து, மை டியர் லவ், யூ ஆர் மை சன்ஷைன், அப்புறமா ஒரு பெரிய ஒரு வேர்டிங் போட்டு எழுதியிருக்கிறாரு. பெரிய பெரிய தேங்க்ஸ் அவருக்கு நான் சொல்லணும். அப்புறமா வந்து ஒரு கோஇன்சிடென்ட் என்னென்னா, இங்கே பார்த்தீங்களா, நான் நீங்கள் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் அவருக்கு வந்து இதே மாதிரி ஒரு வாட்ச் கொடுத்தேன். அவர் பார்த்தா சேம் எனக்கும் வந்து அதே மாதிரி ஒரு வாட்ச் வந்து எனக்கு அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் வந்து அவர் வந்து நான் அவர் கொடுத்த வாட்ச் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்களா, வாட் எ கோ இன்சிடென்ட். நான் அவருக்கு எது மாதிரி நான் கிஃப்ட் பண்ணணும், சேம் அதே மாதிரி அவர் எனக்கு ஒன்று கிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் சர்ப்ரைஸ் டு சீ இந்த வாட்ச். ஸோ இது கழிச்சிட்டு ஒரு ஸ்வீட் வந்து ஒரு 1 ஹவர் கழித்து எனக்கு இது ஒரு கிஃப்ட்டு ஒன்று வந்தது. ஸோ இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சாக்லேட்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. இது கூட சேர்ந்து இது ஒரு சின்னதாக ஒரு லெட்டர் வந்து எனக்கு இதில் இந்த ஸ்விக்கிலேருந்து இது அமைச்சிருந்தாங்க. ப்ளஸ் அது கூடவே வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒன்று இருந்தது. அப்புறமா இது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாலரும், ரொம்ப எனக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு இது எனக்கு அவர் கொடுத்தோடனே. ஸோ இது ஒரு சர்ப்ரைஸு. இது வந்து எனக்கு நைட்டு இந்த சர்ப்ரைஸ் எனக்கு கொடுத்தாரு. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி வித் தட். அப்புறமா வந்து ஃபைனலாக வந்து ஒரு ட்ரெஸ் ஒரு கொடுத்தாரு. ஸோ இது தாங்க எனக்கு அவர் கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ஈவன் ஐ ஆம் ஸோ பிளெஸ்டு டு கெட் சச் எ லைஃப் பார்ட்னர். ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு சே ஐ ஆம் மிஸ்ஸஸ் அருண்னு சொல்லிட்டு. ஸோ ஹாப்பி. ஸோ இது தாங்க என்னுடைய வேலண்டைன்ஸ் ஓட கிஃப்ட். நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் ஒரே ஒரு வாட்ச் தான் கொடுத்தீங்க நீங்கள், ஆனால் பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோன்ட்டுன்னு. ஸோ எனக்கே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது. நான் ஜஸ்ட்டு ஒரு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி ஒரு கேக்கு கொடுத்தேன் நான், ப்ளஸ் ஒரு வாட்ச் கொடுத்தேன். ஆனால் நான் எதிர்பார்க்காதது அவர் இவ்வளோவோ எனக்கு செஞ்சார். ஸோ ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு காட் எனக்கு அவர் கெச்சிருந்து கூட. ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஸோ இதுதான் என்னோடய சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய், டேக் கேர்.